நமது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதை தொடர்ந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள செய்தியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், இந்த போராட்டம் குறித்தும் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் அந்த கண்டன குரல்கள் குறித்தும் சொல்லு. வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நியூஸ் செவன், திருப்பூர் மாவட்ட நியூஸ் செவன் செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்ட செய்தி அறிந்தவுடன் குடியாத்தம் மற்றும் பேரணாம்பட்டு, கேவிக்குப்பம், பள்ளிகொண்டா ஆகிய பகுதியில் உள்ள அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகம் என அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒன்றிணைந்து தங்கள் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய முடிவு செய்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒன்று கூடி கருப்பு பேட்ச் அணிந்தும் போராட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. சமயம் சுமார் 75 மேற்பட்ட செய்தியாளர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பியும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய குண்டர்களையும் ரவுடிகளையும் கைது செய்ய தவறிய காவல்துறையை கண்டித்தும் கைது செய்ய கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளரை தாக்கிய ரவுடிகளையும் குண்டர்களையும் கைது செய்யும் வரை கருப்பு பேட்ச் அணிந்தே செய்தி பணியில் ஈடுபட போவதாகவும் கூறினர். மேலும் சுமார் 75 மேற்பட்ட செய்தியாளர்கள் ஒன்றிணைந்து குடியேற்றம் நகர காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவும் கொடுத்துள்ளனர். அந்த புகாரில் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளரை தாக்கப்பட்ட ரவுடிகளை கைது செய்ய கோரியும் ரவுடிகளுக்கு துணை போகிறதா காவல்துறை என்கின்ற அச்சத்திலும் திருப்பூர் பல்லடம் காவல் நிலைய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுத்துள்ளனர். மேலும் குடியேற்றம் மற்றும் பேரணாம்பட்டு, கேவிக்குப்பம், பள்ளிகொண்டா ஆகிய பகுதிகளில் இந்த பகுதி செய்தியாளர் தாக்கப்பட்ட தகவலினால் யாரும் இன்று செய்தி பணிக்கு செல்லாமல் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து செய்தியாளரை தாக்கிய தலைவர்களையும் அதற்கு துணை போனவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர்ந்து கருப்பு பேட்ச் அணிந்து பணி செய்வோம் என்றும் கூறியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். பத்திரிகையாளர்களை இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மீது நடவடிக்கை எடு. இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மீது நடவடிக்கை எடு. பாதுகாப்பு எங்கே? கைது செய், கைது செய், கைது செய, கைது செய். பத்திரிகையாளரை தாக்கிய குண்டர்கள் மீது கைது செய். பத்திரிகையாளர்கள் மீது கொடுங்க.